உலகத்துல உள்ள வித்தியாசமான 8 பாரம்பரிய சிகிச்சை முறைகளை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்க பண்ற சிகிச்சை எல்லாம் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போறது ஸ்னைல் தெரப்பி. ஜப்பான்ல இந்த ஸ்னைல் தெரப்பி ரொம்ப ஃபேமஸா இருக்கான். இந்த ட்ரீட்மெண்ட்டை முகத்தை அழகுபடுத்துறதுக்காக செய்கிறாங்க. 30 நிமிஷம் வரைக்கும் அதிகபட்சமாக 10 நத்தைகளை முகத்தில் விடுறாங்க. நத்தைகள் எப்பவுமே அதிகமான ஆன்டிபயோட்டிக்கை வெளியிடுமா. இதனால் முகத்தில் உள்ள சின்ன சின்ன குழிகள் எல்லாம் சரியாகும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நத்தைகளுக்கு இருக்கிற நிறைய சின்ன சின்ன மேட்ரியல் பறக்கனால முகத்தில் உள்ள டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் சாப்பிட்டுடுமா. இதனால் எப்பவும் முகம் ரொம்ப பிரைட்டாக ஷைனிங்காகவும் இருக்குமா. அடுத்தது பீஸ்டிங் தெரப்பி. இந்த தெரப்பி எகிப்துல தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கான். பொதுவாக ஒரே நேரத்தில் 9 தேனீகளுக்கு மேலே ஒரு ஆளை கொட்டினா இந்த ஆள் இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எகிப்துல தேனியை கொட்ட விட்டு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறாங்களாம். வலி இருக்கிற இடங்கள்ல தேனியை கொட்ட விட்டால் அதோட விஷம் கிருமிகளை சாகடிச்சு அந்த வலியை குணப்படுத்தும்னு சொல்கிறாங்க. இந்த தெரப்பியை வச்சு ரஷ்யாவில் மூட்டு வலி முதுகு வலியிலிருந்து உடம்புல ஏற்படுற எல்லா வலிகளையும் சரி பண்ணுறாங்களாம். முதல்ல உடம்புல தேனை ஊற்றி மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வலி இருக்கிற இடங்களை சுற்றி 5 தேனீக்களை கொட்ட விடுறாங்களாம். கடைசியாக வலி இருக்கிற இடங்களில் லோ வோல்டேஜ் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்களாம். இந்த சிகிச்சை மூலமாக உடம்புல ஏற்படுற எல்லா வலிகளும் கூட சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்னேக் தெரப்பி. பிலிப்பைன்ஸ் தான் இந்த ஸ்னேக் தெரப்பி ரொம்ப ஃபேமஸாக இருக்கான். பிலிப்பைன்ஸில் உள்ள சிபுசில் தான் இந்த ஸ்னேக் தெரப்பி முதல் முறையாக ஆரம்பித்தாங்களாம். இப்போ அமெரிக்காலையும் நியூயார்க்லேருந்து உலகத்தில் உள்ள நிறைய நாடுகளில் இந்த ஸ்னேக் தெரப்பி இருக்கான். மலைப்பாம்புகள் மட்டும்தான் இந்த ஸ்னேக் தெரப்பிக்கு பயன்படுத்துகிறாங்களாம். பாம்பை மனிதர்கள் மேலே விடுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பாம்புகளுக்கு ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்குறாங்களாம். அது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதிகபட்சம் 3 மலைப்பாம்புகளை மனிதர்கள் மேலே விடுறாங்க. பாம்புகள் ஆக்சிடெக்சினை வெளிப்படுத்தி உடம்புல உள்ள ஹார்மோன் குறைபாட்டையும் மன அழுத்தத்தையும் சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது சாண்ட் தெரப்பி. இந்த சாண்ட் தெரப்பி அமெரிக்காவில் உள்ள பாலைவன பகுதிகளில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கான். சூடான பாலைவன மண்ணை தோண்டி தலையை மட்டும் வெளியே விட்டுட்டு அதிகபட்சமாக 1 மணி நேரம் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக சூடான மண்ணை போட்டு மூடி வைக்கிறாங்க. இதனால் உடம்புல ஏற்பட்ட எல்லா தோல் நோய்களும் சரியாகும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வயசானவங்க இந்த சாண்ட் தெரப்பி பண்ணும்போது நரம்பு தளர்ச்சி, ரத்த அழுத்தம், மன அழுத்தத்தையும் சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த சாண்ட் தெரப்பிக்கு உலகத்தில் உள்ள நிறைய நாடுகளிலிருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த ஆப்பிரிக்கா பாலைவன பகுதிகளில் இந்த சாண்ட் தெரப்பியை செஞ்சுக்கிறாங்களாம். அடுத்தது ஃபயர் தெரப்பி. தாய்லாந்தில் தான் இந்த ஃபயர் தெரப்பி ரொம்பவே ஃபேமஸாக இருக்கான். முதல்ல மூலிகை எண்ணெயும் தண்ணியையும் காலால் தொட்டு காலை நெருப்பில் காட்டி காலால் உடம்பு ஃபுல்லாக மசாஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வலி இருக்கிற இடங்களில் கப்ஸில் அந்த கப் மேலேயும் நெருப்பை எரிய விடுறாங்க. எந்த இடங்களில் வலி இருக்கோ அந்த இடங்களில் சில மூலிகைகளை தடவி அது மேலே டவலை போட்டு அந்த டவல் மேலேயும் நெருப்பை எரிய விடுறாங்களாம். இந்த தெரப்பி மூலியமாக உடம்புல ஏற்படுற எல்லா உள் வலிகளும் சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த தெரப்பி மூலியமாக சுளுக்கு, தசை பிடிப்பு, நரம்பு தளர்ச்சியும் கூட சரி பண்ண முடியுமா. அடுத்தது நைஃப் தெரப்பி. தாய்லாண்டில் தான் இந்த நைஃப் தெரப்பி ரொம்பவே ஃபேமஸாக இருக்கான். இந்த தெரப்பியை 500 வருஷத்துக்கு முன்னாலேருந்து தாய்லாந்து மக்கள் செஞ்சுட்டு இருக்காங்களாம். முதல்ல இந்த தெரப்பியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில வார்ம் அப் எக்ஸசைஸுகளும் மூச்சு பயிற்சிகளும் செய்ய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிகபட்சமாக 1 ஹவர் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக 2 கத்தியை வச்சு மசாஜ் பண்ணுறாங்க. இந்த நைஃப் தெரப்பியால் தலைவலி, பேக் பெயின்லேருந்து எல்லா வலிகளையும் சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உடம்புல உள்ள ரத்த கட்டுகள் எல்லாம் சரியாகி ரத்த ஓட்டமும் சீராகுமா. இந்த மசாஜை பண்ணுறவங்க 3 வருஷம் இந்த மசாஜை பற்றி படித்து அப்புறம்தான் அவங்க கையில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக கத்தியை கொடுக்குறாங்களாம். அந்த அளவுக்கு இந்த நைஃப் தெரப்பியை கற்றுக்கிறது ரொம்பவே கஷ்டமா. அடுத்தது ஹார்ன் தெரப்பி. இந்தோனேஷியாவில் தான் இந்த மாட்டு கொம்பு தெரப்பி ரொம்பவே ஃபேமஸாக இருக்கான். இந்தோனேஷியாவில் உள்ள எல்லா தெருக்கள்லையும் இந்த தெரப்பி இருக்குமா. உலகத்தில் உள்ள நிறைய நாடுகளில் கப்பிங் தெரப்பி இருக்கு. அதே மாதிரி தான் இந்த தெரப்பியையும் செய்கிறாங்க. ஆனால் இவங்க கண்ணாடி கப்புகளுக்கு பதிலாக மாட்டு கொம்புகளை பயன்படுத்துகிறாங்க. இந்த தெரப்பிலையும் எல்லா வழிகளையும் குணப்படுத்தி ரத்த ஓட்டத்தையும் சீராக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்லாலோவியாங்க ஃபிஷ் தெரப்பி. இந்தியாவில் உள்ள ஹைதராபாத்தில் தான் இந்த தெரப்பி ரொம்ப ஃபேமஸாக இருக்கான். சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் உலகத்தில் உள்ள 4% மக்களுக்கு ஆஸ்துமா இருக்கு. இந்த ஆஸ்துமாவை சரி பண்ணுறதுக்கு ஹைதராபாத்தில் உள்ள இந்த ஃபிஷ் தெரப்பி சென்டரில் உயிரோடு உள்ள ஒரு சின்ன மீனோட வாயில் சில மருந்துகளை வச்சு மீனை உயிரோடு முழுங்க வைக்கிறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஆஸ்துமா முழுமையாக குணமாகும்னு சொல்கிறாங்க. தினமும் இந்தியா ஃபுல்லாக 1000கணக்கானவங்க இந்த இடத்துக்கு வந்து ஆஸ்துமாவை குணப்படுத்துவதற்கு உயிரோடு உள்ள மீனை முழுங்கிட்டு போகிறாங்களாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.